வசனா சொல்லுங்க ப்ரோ. இந்த மோட்டோ எச் ஃபிஃப்டி ப்ரோ எங்க இருக்கு? டிஸ்பிளே டெஸ்ட் பண்றதுக்கு பாய் வாங்கி போயிருக்காரு ப்ரோ. பாய் அந்த மோட்டோ எச் ஃபிஃப்டி ப்ரோ எங்க? கேமரா டெஸ்ட் பண்ற குணா ப்ரோ தான் எடுத்துட்டு போயிருக்காரு ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, இந்த மோட்டோ போன் கொடுங்க ப்ரோ. இந்த ராக்ஷார் வச்சிருக்கு ஆண்ட்ரோய்டு போறதுக்கு. அக்கா மோட்டோ போன் எங்க? டெஸ்டிங் உங்ககிட்ட தான் கொடுத்தாலாம்ல. இப்பதான்டா ஐபி ரேட்டிங் செக் பண்றதுக்காக மியாச் வாங்கிட்டு போச்சு. அட பாவீங்களா, விழுந்து விழுந்து செக் பண்றீங்க, அப்புறம் என்ன ஹியூமன் எரர்லாம் வருது. இப்போதைக்கு நல்லா தான் இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு அது ஃபாகு வந்தாலோ வேறு ஏதாவது பஞ்சாயத்து ஆனாலோ ரிவ்யூவில் சொல்லிடுங்க சரியா? அதெல்லாம் சரி, ஃப்ரெஷ் வாட்டரில் போடுறேன்னு தான் நான் சொன்னேன். ஆமாம், உப்பு தண்ணியில் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கு. விழுந்து விழுந்து செக் பண்ணுறீங்க, அப்புறம் என்ன ஹியூமன் எரர்லாம் வருது. தோத்துக்கிட்டே இருக்கீடா. பொதுவாக சில நேரம் ஃபோனை தண்ணிக்குள்ளே போட்டோன்னு பெருசாக அந்த ரியாக்ஷன் இருக்காது. மறுநாள் தான் கேமராவில் ஃபாக் வர்றது, இந்த ஸ்பீக்கர் ஒர்க் ஆகும் போகிறது, இதெல்லாம் நடக்கும். போன டைமும் அதான் நடந்தது, இந்த டைமும் அதே மாதிரி தான் நடக்கும்னு எதிர்பார்த்தேன், தப்பிச்சுக்கிட்டேன். சரி ரைட்டு, அதெல்லாம் விடு. வேற என்ன இதில் ஒர்த்தாக இருந்துச்சு அதை மேலே சொல்லு. வேற என்ன? அன்பாக்சிங் தான். என்னத்தை? அதே பாக்ஸு, அதே ஃபோனு, அதே சார்ஜர், அதே பேப்பர், இதில் என்ன ஒர்த்தாக இருக்க போது, புதுசாக இருக்க போது? என்னத்தையாவது ஒன்று சொல்லாத. இல்லைம்மா, அதை அன்பாக்ஸ் பண்ண அதை நான் சொல்கிறேன். நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்மா, ஆனால் அந்த அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸை எலிவேட் பண்ணி காட்டணுன்றதுக்காக மோட்டோ அதில் ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. அப்படியே திறக்கும் போது வாசனையா ஒரு மாதிரி அப்படி எலகன்ட் ஃபீல் கொடுக்கணும்ன்றது அவங்க பண்ணிருக்காங்க. அது ஒருத்தா இருந்துச்சு. ரெண்டாவது, உள்ள நிறைய இடங்கள்ல ரீசைக்கிள் மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்க. மூணாவதா பாத்தீங்கன்னா, உள்ளக்க 125 வாட்ஸ்ல சார்ஜர் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி தான் டிசைனும். மொத்தமா இதுல வந்து மூணு கலர் இருக்கு. ரெண்டு வந்து பேண்டோன் கலர்ல லெதர் ஃபினிஷ்ல கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து பேர்ல் ஃபினிஷ்ல இருக்கு. இந்த பேர்ல் ஃபினிஷ் இருக்குல்ல, இது ஹேண்ட்மேடா இத்தாலியில டிசைன் பண்ணிருக்காங்களாம். உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் டைமா இவங்க தான் இத பண்ணிருக்காங்களாம். இது உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் டைமா? ஃபர்ஸ்ட் டைமா? ஏதா சொல்லணும்ல, போன்ல வந்து உலகத்துல ஃபர்ஸ்ட் டைம் சொன்னாதான் நீ வந்து ஆன் பாப்ப. என்னத்தையாவது சொல்ல கூடாதுல. ஏய் உண்மையிலே தான், இதுக்கு மோட்டோ மசுசலின்னு 150 வருஷம் பழைய கை ஒருத்தனை பிடிச்சி இந்த டிசைனை கொண்டு வந்திருக்காங்க. மசுசலியா? இந்த கண்ணாடி கூலர்ஸ் எல்லாம் வருதுல ஃப்ரேம்ஸ், இதெல்லாம் டிசைனிங் பண்ற ஃபேமஸான டிசைனிங் கம்பெனி அது. இப்ப நீ நம்ம ஊர்ல கூட ஏதோ ஒரு ஃபேமஸான கடையில போய் ஒரு ஃப்ரேம் வாங்கினேன்னு சொன்னல, ஒரு கண்ணாடி போட்டு, அதெல்லாம் கூட அங்கிருந்தா இன்ஸ்பயர் ஆகி இங்க கொண்டு வருவாங்க. எனக்கு என்னன்னா, மோட்டோ ஒரு டிசைனுக்காக இந்த அளவுக்கு மெனக்கட்டிருக்கேன் அப்படின்றத பார்க்கும்போது ஓகே, ஒர்த்தாதான் படுது. இது எல்லாரும் பண்றாங்க, இவங்க கொஞ்சம் பில்டப் பண்ணி தான் சொல்றாங்க ஆக்சுவலா. ஆனா என்ன, எப்ப பார்த்தாலும் இந்த லெதர் பினிஷே தான் கொடுக்குறாங்க. பர்ல் ஃபினிஷ் இத்தாலியில செஞ்சதுன்னு சொன்னீங்கல்ல, அதை கொடுத்திருந்தா கொடுத்திருந்தா புரியுது. இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாத்திருப்பேனே. எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கொடுத்து என்ன யூஸ்? நான் தான் மேல கேஸ் போட்டு மறைச்சிருவேனே. இதா சார், இதா சார் நம்ம பைய புத்திங்கிறது. ஆனா அதுக்கு தான் வந்து இவன் வந்து என்ன பண்றானா, என்ன டிசைன்ல வந்து போன் அந்த கலர் குடுக்குறானோ அதே மாதிரி கேஸ் கொடுத்துறான். இதுக்கு அப்புறமா அந்த டிஸ்ப்ளேலயும் உலகத்திலே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. உலகத்துல ஃபர்ஸ்ட். இங்க அத கொடுங்க. என்ன டிஸ்ப்ளே சைஸ் ஒரு 6.7 இன்ச் இருக்குமா? ஆமாங்கயா. கர்வ் டிஸ்ப்ளே, மோட்டோ எப்படியும் பியூலட் தானே? ஆமாங்கயா. பார்த்தாலே தெரியுது ஐகேர்க்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் என்ன? 120 ஆ 144 ஆ? 144 இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சார் இருக்கு. பிரைட்னஸ் எல்லாம் இப்ப வரவங்க மாதிரி 2000, 3000, 4000ன்றாங்க. இதுல என்ன இருக்கு? 2000 நிட்ஸ்ங்கயா. எல்லா போன்ல இருக்க மாதிரி தான இதுலயே ஸ்பெக் இருக்கு? இல்ல, எல்லா போன்ல இருக்க மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் நல்லா தான் கொடுத்து. அப்புறம் என்ன வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட்? வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் என்னன்னா ஆக்சுவலா அத நான் சொல்றேன். சரி சொல்லுங்க. உலகத்திலே ஃபர்ஸ்ட் டைமா இந்த பட்ஜெட்ல இந்த காம்பினேஷன்ல பான்டோன் வேலிடேட்டட் டிஸ்ப்ளே இவங்க தான் குடுக்குறாங்க. இல்ல செக் பண்ணி சொல்றதுக்காக தான்
இதனால என்ன அப்படின்னா நம்ம கன்சியூம் பண்ற கண்டென்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கின் டோன்ஸ் கலர்ஸ் எல்லாமே ரியலிஸ்டிக்காகவும் கரெக்டா இருக்கும், நம்மளுக்கும் ஒரு ரியலிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். கேமராலே அதே மாதிரி தானா? கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். நம்ம ஸ்கின் டோன்ஸ் அந்த நேச்சுரல் கலர்ஸ் எல்லாமே ரியல் வேர்ல்ட்ல எப்படி இருக்குமோ அதை அப்படியே கேப்சர் பண்றதுக்கு ஏத்தாப்புல இந்த இதை வந்து டியூன் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து ஃபேண்டோன் வந்து வேலிடேட் பண்ணிருப்பாங்க. இதைத்தான் இவங்க வந்து வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்றாங்க. பில்டப் பண்ற அளவுக்கு அப்படி கேமரா என்ன இருக்கு? இப்ப மூணாவதா உலகத்துல ஃபர்ஸ்ட் இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படிதானே? அதை நான் சொல்றேன். சொல்லு. இதுல மொத்தமா மூணு கேமரா இருக்கு. ஃபர்ஸ்ட் 60 மெகாபிக்சல் மெயின் கேமரா. OIS சப்போர்ட் இருக்கு. F value 1.4. இந்த F value 1.4 இருக்கனால என்ன அட்வான்டேஜ் அப்படினா இத வந்து செக்மெண்ட் வைடஸ்ட் அபர்ச்சர் அப்படிங்கற மாதிரி மோட்டோ சொல்லுவாங்க. ஆக்சுவலா இதுல என்ன யூஸ் அப்படினு பாத்தீங்க அப்படினா இன்னும் லைட்ஸ் வந்து உள்ள வரும். இந்த ஷாலோ டெப்த் இருக்கு இல்லையா அது இன்னும் நல்லா கிடைக்கும். இந்த போட்டோஸ்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். இன்னும் லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்க அப்படினா நல்லா இருக்கும். சோ லோ லைட்ல எடுத்த போட்டோ நீங்களே பாருங்க. இந்த போட்டோலாம் பாத்தீங்க அப்படினா எல்லாத்தையும் அடைச்சிட்டு சும்மா லோ லைட்ல எடுத்தோம். ஆனாலுமே ஓரளவு போட்டோ பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கா இல்லையா? அந்த மாதிரி நல்லா இருக்கும். ரெண்டாவது 10 மெகாபிக்சல் டெலஃபோட்டோ கொடுத்திருக்காங்க. 3x வரைக்கும் நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். 30x ல டிஜிட்டலா ஜூம் பண்ணிக்கலாம். இதுலயும் OIS சப்போர்ட் இருக்குது. ஏங்க பரவாயில்லைங்க, மிச்ச பிராண்ட் மாதிரி சும்மா 2 MP கணக்காட்டணும்னு கொடுக்காம இந்த டெலஃபோட்டோ வேற கொடுத்திருக்கானா? மூணாவது 13 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடு. அத மேக்ரோவாவும் யூஸ் பண்ணிக்கலாம். செல்ஃபிக்கின் பாக்கும்போது ஃப்ரண்ட்ல 50 MP கொடுத்திருக்காங்க. புரிஞ்சதா? இப்ப இந்த கேமராவை எதுக்கு ப்ரோ கிரேட் கேமரா வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்டா என்ன பண்ணிருக்காங்க அப்படினு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ரெண்டு விஷயம். ஒன்னு பான்டோன் வேலிடேஷன் கேமராலயே இருக்கு. அப்படினா என்னன்றதை முன்னாடி நாம பேசிட்டோம். சோ ரியல் வேர்ல்ட்ல நாம என்ன பார்க்கறோமோ அத அப்படியே நமக்கு போட்டோ எடுத்து கொடுக்கும். அந்த கலர்ஸ் அப்படியே இருக்குன்றாங்க. இந்த போட்டோ எல்லாம் பார்க்கறப்ப உங்களுக்கும் தெரியும். ரெண்டாவது இவங்களோட ஃபீச்சர்ஸ். இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆல்ரெடி மோட்டோல இருந்ததாம். பட் இந்த டைம் கொஞ்சம் அட்வான்ஸா வந்து கொடுத்திருக்காங்களா. இந்த AI-ன்ற பேரை வேற யூஸ் பண்ணிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா AI போட்டோ என்ஹான்ஸ்மென்ட் இன்ஜின். அதாவது நம்ம ஒரு போட்டோ எடுப்போம்ல, எடுத்து முன்னெல்லாம் கூகுள் போட்டோஸ் காமிச்சு அதை ஆப்டிமைஸ் பண்ணி இங்க கொண்டு வரோம். அத வந்து பில்ட்னாவே ஒரு நேட்டிவ் API வச்சு பாத்தீங்கன்னா process பண்ணி கொடுக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இப்ப ஒரு போட்டோ எடுக்கறமா, எடுக்கறப்ப எப்படி இருக்கா, process பண்ணி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். ரெண்டாவது ஸ்டைல் சிங்க் வித் AI அப்படிங்கற ஒரு ஃபீச்சர் இருக்கு. என்னன்னா இப்ப நீ ஒரு Dress போட்டுக்கல்ல, நான் ஒரு போட்டோ எடுக்கிறேன் அப்படி எடுத்தாச்சா, இப்போ வந்து இதை வந்து AI வந்து process பண்ணோம் அப்படின்னா இங்க நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து காமிக்கும். அதுல உன்னோட ட்ரெஸ்ஸுக்கு ஏத்தாப்புல ஏதாவது பேட்டர்ன் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டைல வந்து சிங்க் பண்ணிக்கலாம். பாத்தியா ட்ரெஸ்ஸுக்கு ஏத்தாப்புல. ஆனா அது இந்த லாங் எக்ஸ்போஷர்லாம் போட்டோ எடுப்போம்ல, அந்த டிராஃபிக்ல அதாவது லைட்டை வச்சிடலாம். அதுக்கு அட்வான்ஸா பார்த்தோம்னா ஒரு சில டெம்ப்ளேட்ஸும் கொடுத்துருக்காங்க, அதை கஸ்டமைஸும் பண்ண முடியும். இதை தவிர இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நான் சொன்னா இவங்களுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்றது, டில்ட் ஷிஃப்ட், அட்வான்ஸ்ட் AI ஸ்டெபிலைசேஷன் சொல்லிட்டு அந்த ஸ்டெபிலைசேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுப்பாங்க. ஸ்மார்ட் கலர், அந்த மோஷன்ல போட்டோ எடுக்கிறத வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்களா. அதே மாதிரி ஸ்மைல் பண்ணா போட்டோ எடுக்கிறது, கெஸ்டர் கண்ட்ரோல், இது எல்லாமே பாத்தீங்கன்னா அஸ் யூஸ்வல் மோட்டோ போன்ல எடுக்கிற மாதிரி ஃபீச்சர்ஸ் அள்ளி தெளிச்சிருக்காங்க. முன்ன மாதிரிலாம் இல்ல. இந்த போட்டோஸ் எல்லாம் பாக்கையில உங்களுக்கு எப்படி இருந்ததுன்றத தாங்களும் கூறுங்கள். உங்களுக்கு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத லைவா சொல்லுங்க. இல்லங்க நாங்களாம் சிசிய பிள்ளைய, எங்க குருநாத வருவாரு. அண்ணே வாங்கலே ஒரு சில நேரத்துல ஒரு போட்டோ ஒரு கலரா இருக்கு, இன்னொரு கலரா இருக்கு ஏன்னா வெயில் எடுத்திருப்பீங்க ஒரு மாதிரி இருக்கு. ஆனா மேக்ரோ வந்து வைட் ஆங்கிளே கொடுத்ததுனால பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு மேக்ரோவா ஃபீல் ஆகல. சின்ன சின்ன ஆப்ஜெக்ட் மட்டும் தான் எடுக்க முடியும். சின்ன சின்ன ஆப்ஜெக்ட் எடுக்க முடியும். ஆனா மத்த அந்த நீங்க சொல்றீங்க 30K செக்மெண்ட்ல அதை கம்பேர் பண்றப்ப, ஆமா அவங்க எல்லாம் இந்த 2 MP அப்படின்னு கொடுத்து ஓட்டுறதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. போட்டோஸ் நல்லா இருந்துச்சுல, வீடியோல எதிர்பார்ப்போம்ல, அந்த இது வந்து இல்ல. கொஞ்சம் கிரைன்ஸ் இருக்கு. ஆமா ஸ்டெபிலிட்டி எப்படி இருந்தது? ஸ்டெபிலிட்டி அவங்க சொல்ற மாதிரி பெருசா இல்ல. எனக்கு ரொம்ப பில்டப் பண்ற அளவுக்கு இல்ல. நீங்க நடக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஷேக் வந்து ஃபீல் ஆக தான் செய்யும். ஆனா மத்தபடி ஓகே தான் ப்ரோ. ஒரு அண்டர் 30K பரவாயில்லையா? நல்லா இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் என்ன? ஆனா ரொம்ப நேரம் கேம் விளையாண்டா சூடாகுது. ஆமாப்பா ஒத்துக்கிறேன்,
ஒரு வார்ம் ஃபீல் இருக்கதா செய்யும். ஆனா இந்த விலைக்குள்ள இதை விட நல்ல நல்ல எஸ்ஓசி எல்லாம் குடுக்குறாங்கல்ல. என்ன இவ்வளவு கேள்வி கேக்குறாங்க? அதான் ஸ்டார்டிங்லயே சொன்னோம்லையா, சொன்னாங்கல்ல கொஞ்சம் இந்த விஷயத்துல உழப்பி தான் வச்சிருக்காங்க பாத்தீங்களா. நாங்க ஒத்துக்கல, அது அப்படிதான் இருக்கு, இருக்கிறத நாங்க சொல்றோம். ஒரு பெரிய பிளஸ். இதுவும் அந்த அட்வான்டேஜ்ல வந்து ஆட் ஆகும். ஆனா இந்த 125 ஒரே போன் ஒரே ஸ்பெக், வெறும் அந்த ராம் ரோம் டைப்புக்கு அந்த சார்ஜருக்கு என்ன வித்தியாசம்ன்றது எனக்கு புரியல. ஆனா அந்த மாதிரி பிரிச்சு வச்சிருக்காங்க. ஏன் எதுக்கு? அது போக அந்த சீரியஸ் ஸ்பீக்கர் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட இருக்குது, அதுல ஹெட் ட்ராக்கிங் கொடுத்திருக்காங்க. அந்த ஹெட் ட்ராக்கிங் வந்து ஹெட்போன்லாம் யூஸ் பண்ணோம்னா ஸ்பேஷியல் ஆடியோ, கரெக்ட். ஆப்பிள்ல வந்து ஸ்பேஷியல் ஆடியோ கேட்டிருப்போம் இல்லையா, அந்த எஃபெக்ட் வந்து ஃபீல் ஆகுது, சவுண்ட் வந்து நல்லா தான் இருந்துச்சு. இன்னொன்னு வந்து யூஐ, யாராவது கவனிச்சிங்கன்னா தெரியல, அது ஆன் பண்ணலயே வந்து ஹலோ யூஐனே வருது. அது நாங்க பார்த்தோம், அந்த அனிமேஷனே வந்து கம்ப்ளீட்டா மாத்திருக்கான். அது ரெண்டாவது யூஐ வந்து நல்ல நீட்டா கிளீனா, ஒரு பழைய ஆக்சிஜன் வாய்ஸ் பாத்திருக்கீங்களா, அந்த அளவுக்கு ரிஃபைன்மெண்டா ஃபீல் ஆகுது. உள்ள போய் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எந்த ஆப்பும் கிடையாது, ஆட்ஸ் கிடையாது, எந்த தொல்லையும் கிடையாது. இது காமனா இருக்கிறது தான், பட் அந்த நோட்டிபிகேஷன் பேனல் எடுத்து விடுறது, நம்ம வந்து ஒரு செட்டிங்ஸ்குள்ள போறது, கஸ்டமைஸ் பண்றது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்கா ஃபீல் ஆச்சு. அது நல்லாவே இருந்தது. இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு மோட்டோ போனுக்கும் இதுக்கும் ஒரு ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்கு, அது நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம போன ஜெனரேஷன்ல பார்த்தோம்ல, அப்படியே அச்சு பிசராம இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இந்த மோட்டோ அன்பிளக்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, என்ன இந்த ஜென் மோடு, அது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். நம்ம வந்து டைம் செட் பண்ணிட்டோம்னா யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் மோட்டோ செக்யூர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளேயும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். மோட்டோ கனெக்ட் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் பார்த்தோம்ல, டிவியோட சிஸ்டமோட கனெக்ட் பண்றது, ஃபேமிலி ஸ்பேஸ், பர்சனலைசேஷன், கம்ப்ளீட்டா ஒரு ஃபாண்டை சேஞ்ச் பண்றது, கலரை சேஞ்ச் பண்றது, ஐகானை சேஞ்ச் பண்றது, ஜெஸ்டர் கண்ட்ரோல் இருக்கு. அப்புறம் இந்த டைம் வந்து பயங்கரமா ஒரு ஃபீல் பண்ணது என்ன, கொஞ்சம் ஃபீல் ஆகுது. அப்புறம் அந்த ஓஎஸ், ஓஎஸ் வந்து ஆண்ட்ராய்ட் 14 தான் இருந்தது. ஆண்ட்ராய்ட் 14 கொடுத்து எத்தனை வருஷம், பொதுவாக வந்து 2 வருஷம் கொடுப்பாங்க இல்லையா ஓஎஸ் அப்டேட்டு. இந்த வருஷம் 3 வருஷம் ஓஎஸ் அப்டேட்டு, 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச். இப்போ 3 வருஷம் 4 வருஷம் அப்படின்றத மாத்திருக்கதும் ஒரு நல்ல மூவ் தான், சரியா. கடைசியாக வந்து விலை, பேஸ் வேரியன்ட் 30,000 ரூபாய், ஹையர் வேரியன்ட் 34,000 ரூபாய். இதுக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா ஆஃபர் இருக்கா, இன்ட்ரடக்ஷன் ஆஃபரா அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன்னு பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு இந்த விலைக்கு இந்த ஃபோன் எந்த அளவுக்கு ஒர்த்துன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நாங்கள் 3 பேரும் உசுரை கொடுத்து இந்த ஃபோனை பற்றி சொல்லிருக்கோம். ஆனால் நீங்கள் 2 பேர் மட்டும் வந்து உட்காந்து ஓ அப்படியா இதானா அப்படின்னு குறை மட்டும் சொல்லிட்டீங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்க, யூஸும் பண்ணிருக்கீங்க, 30,000 35,000க்கு வாட் டு யூ திங்க்? சிம்பிளா சொன்னா எனக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ, நல்லா தான் பண்ணிருக்காங்க. அப்ப டீடைலா சொல்லணும் என்ன சொல்லுவீங்க ப்ரோ? டிஸ்ப்ளே ப்ரொடெக்ஷன் ஃபர்ஸ்ட் என்னன்னே சொல்லல, கேமரா ஆப்டிமைசேஷனும் கொஞ்சம் கோட்டை விட்டுருக்காங்க, ஸ்டோரேஜ் டைப் ஹையர் எண்டா கொடுத்துருக்கலாம், எஸ்ஓசியும் எல்லாருமே இந்த விலைக்குள்ள பெட்டரா எதிர்பார்ப்பாங்க. இந்த 4 விஷயம் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே எல்லா வேதுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உனக்கு என்ன தோணுது? எனக்கு பார்த்த வரைக்கும் யூஸ் பண்ற வரைக்கும் நல்லா இருந்துச்சு. ஓகே, உங்களுக்கு எனக்கும் இந்த பட்ஜெட்டுக்கு அது ஓகேவா தான் இருந்தது. நீங்க இந்த பட்ஜெட்டுக்குள்ள ஆட் இல்லாம கிளீன் ஓஎஸ், அதுவும் இல்லாம ஐபி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த விலைக்குள்ள வேற பிராண்ட்ல இருக்குமா? இல்ல இருக்கு, IP68 வந்து பெருசா கிடையாது, அதே மாதிரி வயர்லெஸ் சார்ஜிங் பெருசா இந்த அளவு கிடையாது, அதே மாதிரி அந்த பான்டோன் அப்படிங்கற ஒரு விஷயமும் அதுவுமே एक्चुअली நல்லா இருக்கு. மெனக்கிட்டு இருந்தாங்க, இந்த டிசைனுக்கு அவ்வளவு வேலை பாத்துருக்காங்க, அதுக்கே ஒர்த்துன்னு சொல்லலாம். एक्चुअली என்ன ஹேண்டியா இருந்து ஒரு 185 கிராம் அப்படினா வந்ததுன்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்லிம்மா இருக்கு, கேஸ் போட்டா கூட weight தெரியல. யூசுவலா மிச்ச போன்லாம் கேஸ் போட்டா அந்த weight தெரியும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாம கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. இது மொத்தமா சொல்ல போனா இது எங்களோட ஃபீலிங். ஆமா, இது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்க. குறை நிறைய சொல்லியாச்சு, வாங்கலாமா வேணாமான்றதை நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. நன்றி 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 நன்றி. அவ்வளவுதான்.